நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. இப்ப உனக்கு நான் அந்த மாதிரி ஏன் பண்ணினேன்னு தெரிஞ்சுண்டாகணும் இல்லையா? இல்லைன்னா மூளை சும்மாவே இருக்காதுல்ல. பெரியவா, துக்ளக் ஆசிரியர் சோ கூறுகிறார், நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், ஆச்சரியமா இருக்கும். நான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குப்பில் நிறைய பேர் கோயன்கா, கிராண்ட்சன், அருண் சௌரி, குருமூர்த்தி எல்லாரும் மகாசுவாமிகளை பார்க்க போயின்னு இருக்கோம். அப்போ போகிற வழியில் என் வாய் சும்மாவே இல்லை. என் வாய் தான் எப்போவுமே சும்மா இருக்காதே, ஏன் இந்த மகன் சுவாமிகள் இப்படி பண்ணார்னு ஒரு விஷயத்தை பற்றி கேட்டேன். அது சரியே இல்லை, ஏன் அப்படி பண்ணினார் என்று. நான் தான் பெரிய பிரகஸ்பதியாச்சே, எல்லாத்த பற்றியும் பேச முடியுமே. பகவான் கொடுத்த எதை யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, வாயை மட்டும் நன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி கேட்டேன். அப்போ குருமூர்த்தி அவள்லாம், நமக்கு என்ன தெரியும், என்னமோ பண்ணியிருக்கார், நமக்கு தெரியாது என்றனர். இது தாம்பரத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். காஞ்சிபுரத்துக்கு போய் உட்கார்ந்தோம் ஒரு முன்னால், நிறைய பேர் இருந்தா, அதனால் இந்த இன்சிடென்ட் சொல்கிறதுல தப்பே இல்லை. ஒரு 200-250 பேர் இருந்தா. அவர் நிறைய விஷயங்களை பற்றி பேசினார். பேசிட்டு என்னை பார்த்து, இப்போ உனக்கு நான் அந்த மாதிரி ஏன் பண்ணினேன்னு தெரிஞ்சுட்டாகணும் இல்லையா? இல்லைன்னா மூளை சும்மாவே இருக்காதுல்ல. ஆடி போயிட்டேன், எழுந்து ஓடி போயிடலாம் போல இருந்தது. சாதாரணமாகவே அவர் முகத்தை பார்க்குறதே கஷ்டம். இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. நைசால் நழுவிடலாமான்ற அளவுக்கு வந்துட்டேன். அப்புறம் பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார். எனக்காக இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருக்காகவும். எப்படி அவருக்கு தெரிஞ்சது சார், எப்படி கண்டுபிடிச்சார் அவர்? நாங்கள் இங்கே எங்கேயோ பேசின்னு இருக்கோம், நான் கேட்டுருக்கேன், அங்கே போய் உட்கார்ந்த உடனே இது உனக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா என்று கேட்டார். இது மாதிரி சில பவர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. நான் இதை சொல்கிறத வச்சு நான் அவருக்கு என்னமோ ஆத்மாத்த சிஷ்யன் என்றெல்லாம் நினச்சிடாதீங்கோ, கிடையவே கிடையாது. ஏதோ சில சமயம் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், ஆனால் அவருக்கு என் தாத்தா மேலே ரொம்ப பிரியம் உண்டு, அதனால் கொஞ்சம் பேசுவார். அப்படி வச்சுக்கணுமே ஒழிய, நான் என்னமோ அவருக்கு ரொம்ப க்ளோஸ் சிஷ்யன் அப்படிலாம் நினச்சிடாதீங்கோ, எனக்கு அந்த அருகதையே கிடையாது. பட் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நமக்கு மீறின விஷயங்கள் நிறையதுன்னு உங்கள் லைஃப்லையும் நடக்கிறது, என் லைஃப்லையும் நடக்கிறது, நம்ம ரியலைஸ் பண்ணுறதில்ல. இதெல்லாம் கடவுளோட வேலைன்னு. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.